வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே நிறைய நண்பர்கள் வாரம் வாரம் நம்ம ஆசனை பார்க்கறதுக்காக வந்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி நிறைய நண்பர்கள் வந்துட்ருக்காங்க. அதில் ஒரு நண்பர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் பேருங்கக்கா? என் பேர் சந்தான லட்சுமிப்பா. சரிங்கக்கா, நீங்கள் உங்களோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அண்ணா சொன்னாங்க இவ்வளோ நேரம், உங்களோட அனுபவத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கக்கா. நான் 99 கல்யாணிச்சு 2000 இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 5 காலம் இருந்தோம். எங்கள் சூழ்நிலை காலமாக திருச்சிக்கு போயிட்டோம் நாங்கள், தொழில் வீடெல்லாம் இருக்கிறதுனால. இங்கே வந்து இருந்த வரைக்குமே ஐயாவை தான் இது பண்ணியிருந்தோம். நடுப்புற கொஞ்சம் இதாகிட்டோம். இப்போ திருப்பி ஐயாவோட ஆசை கிடச்சதுனால எங்களுக்கு எங்கள் வீட்டில் தொண்டு செய்ய முடியுது. நாங்கள் வந்து மேன்மேல் நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கோம். ஐயாவோட ஆசை இருக்கிறதுனால, முருகப்பெருமான் ஆசை இருக்கிறதுனால, ரெண்டும் இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் ஒரு குறையில. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பேரன் எடுத்துட்டோம். பையன் ஐடிஐ படிச்சுருக்கான். பொண்ணுக்கு ஐயா தான் பேர் வச்சாங்க, நந்தினிங்கிற பேர் வச்சாங்க. சரிங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய இந்த மாதிரி பக்திமார்களுக்குலாம் நிறைய போயிருப்பீங்க. ஆனால் அங்கே இல்லாத மாற்றம் இங்கே நீங்கள் என்னம்மா பார்த்தீங்க? நம்மளுக்கு எத்தனை கோயில் போனாலும் முதல்ல பசிக்குதுன்னு வராமல் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு போகிறது ஐயாவை தவிர எங்கேயும் கிடையாது. மனசார உண்மையாக சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து நின்று சொல்கிறேன், மனசார நாங்கள் வந்து இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி இந்த சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் ஐயா வாசி வழங்கினதுனால இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே நாங்கள் நினைக்கிற ஒரே வார்த்தை, ஐயா நல்லா இருக்கணும், அரங்கமாதேசிய சுவாமிகள் நல்லா இருக்கணும், முருகனோட அருள் அவருக்கு இன்னும் நிறைய கிடச்சா, அவர் எழுந்திருச்சு நடந்து இந்த துறையூர் மக்களுக்கும் அனைவருக்கும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறது இன்னொரு வேண்டுகோள். சரிங்கக்கா, உங்களோட வேண்டுகோள் கண்டிப்பாக நிறைவேறணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். நீங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் ஐயா பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சொல்லியிருக்கோம்ப்பா. எல்லாத்திட்டையும் நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்சளவு இந்த புலால் சாப்பிட்றதை குறைச்சோங்க, ஐயாவை வணங்குங்க, நல்லதே நடக்கும். நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டோம், இங்கேருந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் லைஃப்பில். இங்கே இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன், சூழ்நிலைக்காரமாக வேலைக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்புறமேலையுமே நடுப்புற ஐயாவோட ஆசை கிடச்சதுனாலே என்னமோ நாங்கள் கொஞ்சம் அப்படியே மனமாற்றம் மாறும்போது ஐயா வழிபடும்போது இன்றைக்கி 1-3 வீடாக இருக்குது, நல்லாயிருக்கும், சொந்த தொழில் இருக்குது, இன்றைக்கி கை நிறைய சம்பாதிக்கிறோம், ஒரு குறையும் இல்லை, பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. சரிங்கக்கா, நீங்கள் சொல்கிறீங்கள பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறீங்களா, அப்போ அவங்க நீங்கள் சொல்கிறத பார்த்து கடைப்பிடிக்கிறாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்கக்கா? இல்லை, நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது, சொல்ல வேண்டிய கடமை என்னோட சொல்லுவேன். கண்டிப்பாக 1-2 பேர் மாறியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, அடுத்த பிறப்ப 1-2 பேர் வரேன்னே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து முன்னே இருந்தப்ப டூர்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள ஒரு 2 திருப்பம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். 2015-16 கூட்டிகிட்டு வந்தோம், ஒரு 50-60 பேர். அதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே 5 தொண்டு பண்ணும்போது எங்கள் அம்மா, என்னுடைய சொந்த பந்தங்கள், இவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இங்கே வந்து இருந்திருக்காங்க. ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க, ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் இங்கே வந்து பெற்ற பையன் நீங்கள் மட்டும் அடையாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் இங்கே நேரில் பார்க்க வைக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்க? மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குப்பா. இன்னொன்று என்னென்னா, ஐயாவோட ஆசை எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் மனசார நினைக்கிறோம். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வரேன் நான் எல்லாத்தையும். சரிங்கக்கா, மேலும் நீங்கள் செய்கிற தொண்டும் அன்னதானமும் இது மாதிரி நிறைய மக்களை ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வர தொண்டும் மேல்மேலும் வளரணும்னு அரங்கர் டிவி சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம்க்கா. ஓ மகத்திய திருவடிகள் போற்றி, ஓம் மகப்பை சித்த திருவடிகள் போற்றி, ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருகர் திருவடிகள் போற்றி, ஓம் அரங்கமா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ரொம்ப நன்றிங்கக்கா.